on Wonder Matic Liquid and Detergent Powder. Let your confidence glow. Blood Money, Z5 இல் ஒரு புதிய விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம். இன்றைய காணுங்கள் Z5 ஆப்பில். நீ கத்துக்கிட்ட கலையை மறந்தாலும் அதை சொல்லிக் கொடுத்த குருவை வந்து மறக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை நம்ம ராஜு வந்து முழுக்க முழுக்க கடைப்பிடிச்சிருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். பிக் பாஸ் 5 டைட்டில் வின்னரான ராஜு அவருடைய சினிமா பயணம் வந்து தொடக்கமான இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாக்கியராஜ் அவர்கள் கிட்ட வந்து அசிஸ்டண்டா அவரை ஜாயின் பண்ணாரு. சோ அது மூலியமாவே பாக்கியராஜ் அவர்கள் தான் அவருடைய பெரிய குரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டேஜஸ்ல வந்து சொல்லியிருக்காரு. பாக்கியராஜ் அவர்களும் இவன் எனக்கு ஒரு நல்ல சிஷ்யன் அப்படிங்கறதையும் அவர்கள் அவரை தொடர்ந்து நெல்சன் அவர்கள்கிட்டயும் வந்து இந்த அவார்ட கொண்ட போய் வந்து காமிச்சிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டைரக்டர் நெல்சன் அவர்கள் வந்து விஜய் டிவில வந்து ஒரு ஷோ ப்ரொடியூசரா இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அதே விஜய் டிவில தான் நம்ம ராஜுபாய் அவர்களும் வந்து 2012 இருந்து வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரா இருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஷோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரியங்காவோட ஒல்லி பெல்லி அப்படின்ற ஒரு ஷோல தான் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டர் வந்து ஜாயின் பண்ணாரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சோ இந்த இடத்துலயுமே நம்ம நெல்சன் திலீப் குமார் அவர்கள் வந்து ராஜுபாய்க்கு ஒரு சீனியர் ப்ரொடியூசரா வந்து இருந்திருப்பாரு. சோ அந்த மரியாதைக்காக நெல்சன் அவர்கள் கிட்ட போய் வந்து ட்ராஃபியை வந்து ராஜுபாய் அவருடைய குரு அண்ட் சீனியர் கிட்ட வந்து காமிக்கிறது ரொம்பவே ஒரு அழகான விஷயமா இருக்கு. இதனாலதான் ராஜுபாய் அவர்கள் வந்து மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த சீசனோட டைட்டில் வினரா ஆக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ராஜு அவர்களுடைய சினிமா வாழ்க்கை எங்க ஆரம்பிச்சது ஒருத்தர் நம்மளை கிராஸ் பண்ணி போறாரு. இப்படி திரும்பி பார்த்தா விஜய் சார், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இவ்வளவு காலமா பார்த்த ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளவு பக்கத்துல பாக்குற மாதிரி அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். விஜய் சாருக்கு யார் யாரெல்லாம் புதுசாக செட்டில் வராங்க, யார் புதுசாக இருக்காங்கிறத உடனே கண்டுபிடிச்சிருவாருன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி என்னைய பார்த்தோன்னே பார்த்துட்டு, யார் அப்படின்னார் அவரு. சார் புதுசாக இருக்கு யார் வாங்க அப்படின்னாரு. பக்கத்தில் போய் கீழே உட்காந்து உட்காந்ததுக்கப்புறம் புதுசா அப்படின்னாரு. இல்லை நான் நெல்சனோட ஒர்க் பண்ணுறேன். ஓ அப்படியே பார்த்துட்டே இருந்தார். கண்ணெல்லாம் பயங்கரமாக இருக்கே அப்படின்னாரு. ஐயோ தலைவா அப்படி இருந்தது. அவர் வந்து அவர் கூப்பிட்டு நம்மளுக்கு சொல்கிறாரு, ரொம்ப ஓ பண்ணுறீங்களா சூப்பர், வேறு என்ன செய்கிறீங்க
அதெல்லாம் கேட்டார். அப்புறம் தனியாக வந்து என் படத்தோட இப்போ சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் பக்கத்தில் அண்ணன் பார்த்துட்டேன் தலைவனை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி வந்தார், உங்களோட ஃபேன் சார் அப்படின்னு சொல்லி சிவான் திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். தெரியும் தெரியும் சொன்னேன், கண்ணெல்லாம் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட, குட் குட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஸோ வாட்ஸ்அப் ரொம்ப கேஷுவலாக பேசுறது, அவ்வளோ பெரிய ஐயோ தளபதி நம்மக்கிட்ட அப்படி பேசுகிறாரு அப்படி இருந்தது. அதுலேயே வந்து காலி நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், லைஃப்பில் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு இஃபோரியாக ஃபீல் பண்ணேன். அதில் அவரை விட்டு போவே மனசில்லை, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் என்ன பண்ணுறாரு. அப்புறம் நான் சின்ன வயசில் ஒரு நோட் புக் வச்சுருந்தேன், அந்த நோட் புக்கில் அவரோட எல்லா போஸ்டர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒட்டி வச்சுருந்தேன். அதை வந்து அவர்கிட்ட போய் காட்டி சார் இன்னும் எல்லாத்தையும் பொறுமையாக நான் பீச் ஷூட்டிங் ஸ்பாட் போகிறேன்னு அவர் பார்ப்போங்க பார்த்தா ஒரு வேலை காட்டலாங்கிறத கையில் வச்சுருந்தேன், ஃபுல் ப்ரிப்பேர்டா. ஆமாம், ஒருவேளை பார்த்துட்டா நம்ம எத்தனை வருஷம் நம்ம பத்திரமா அதை வச்சுருந்தேன். ஸோ அதை காட்டினா அவர் பொறுமையாக எல்லாத்தையுமே பார்த்தாரு, பார்த்துட்டு ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு பிரியமுடன் விஜய் அப்படின்னு சொல்லி ஆட்டோகிராஃப் போட்டு எனக்கு கொடுத்தாரு. வேற வச்சிருக்கேன். சூப்பர் பிரதர். ஆனா அவருக்கு அப்ப தெரியாதுல்ல நீங்க ஒரு பிக் பாஸ் குள்ள போவீங்க, அந்த பிக் பாஸ்ல அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சஞ்சீவ் வருவாரு, அவர் அதனால அந்த ஷோவை பார்ப்பாரு, அதுல வின் பண்ண ராஜு இப்ப ஆயிட்டாரு. அவரு போய் சஞ்சீவனை உள்ள வந்து கூட சொன்னாரு, உள்ள போகும்போது தெரியும்டா அந்த பையன் ராஜு அப்படின்னு சொல்லி என் பேரு ஞாபகம் வச்சு திருப்பி சொல்லியிருக்காருன்னா ஐயோ அப்படி ஆயிடுச்சு எனக்கு. அவரு போகும்போது சஞ்சீவனை போகும்போது சொல்லியிருக்காங்க அப்படின்னு போகும்போது சஞ்சீவன் கூட சொல்லியிருக்காரு போல இருக்கு, தெரியும் நெல்சன் டீம்ல இருந்த பையன் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவ்வளோ ஞாபகம் இருக்கு அவருக்கு. ஓகே, நான் போகும்போது கூட நான் சிவானன்ட்ட கால் பண்ணேன்னா என்ன எப்படியாவது தளபதிகிட்ட சொல்லுங்கண்ணே நான் போறேன்னு சொல்லுங்கண்ணே, டைம் கிடைச்சா பார்க்கலாம்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன்னு சொன்னாரு. அப்புறம் நான் சொல்லிட்டேன்டா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஓ சூப்பர் சூப்பர் ஆல் தி பெஸ்ட் நல்லது அப்படின்னு சொன்னேன். என்ன மாடலாம் கழுத்துது பொன் வண்டு மேட்டிக் லிக்விட் அண்ட் டிடர்ஜென்ட் பவுடர் லெட் யுவர் கான்ஃபிடன்ஸ் க்ளோ. பிளட் மணி ஜி ஃபைவில் ஒரு புதிய விறுவிறுப்பான சஸ்பென்ஸ் படம் இன்றைய காணுங்கள் ஜி ஃபைவ் ஆப்பில். Thank you.